ஹலோ கைஸ், நம்ம உலகத்தில் என்ன தான் பெரிய டெக்னாலஜிஸ் வளர்ந்தாலும் வார வாரம் விண்வெளிக்கு ஒரு ராக்கெட் அனுப்புனாலும் சில விஷயத்துக்கெலாம் நமக்கு இன்ன வரைக்கும் ஆன்சர் கிடைக்காது. அந்த சில விஷயத்தில் ஒரு விஷயம் டைம் ட்ராவலிங். இதுக்கு என்ன தான் பெரிய சயின்டிஸ்ட்டுங்க நிறைய நமக்கு எக்ஸாம்பிள்ஸும் நிறைய தியரிஸும் சொன்னாலும் எல்லாமே இன்ன வரைக்கும் ஒரு தியரிஸாகவும் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக மட்டும்தான் இருக்கே தவிர எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லை. எல்லாமே ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம், பட் கேட்க நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயுமே சில ஆட்கள் வந்து நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து இங்கே வந்தேன், இந்த வருஷத்துலேருந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்குது. அதில் ஒரு விஷயமான 2017 அலெக்சாண்டர் ஸ்மித் அப்படின்ற ஒருத்தர் வந்து நான் 2118 இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் சில விஷயத்தை உங்கள்கிட்ட காட்டவும் போகிறேன், சில விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணவும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அப்படி என்ன தான் சொல்கிறாருன்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வெல்கம் டு டே ட்ரீமர். ஸோ அலெக்சாண்டர் ஸ்மித் அப்படின்ற ஒருத்தர் 2118 நான் இங்கே வந்திருக்கேன், சில விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. நமக்குன்னா நமக்கு இல்லை, யூடியூப்பில் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கெலாம் நிறைய போடுறதுனே ஒரு சேனல் இருக்குது, அப்பெக்ஸ் டிவின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இங்கிலீஷ் சேனல் அது. ஸோ அவங்களோட வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான். அந்த அது எப்படி தெரியல, இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுறவங்களாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டை பண்ணாமல் இந்த சேனலை மட்டும் தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே ஒரு விஷயம் நமக்கு வந்து ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருச்சு. பட் அப்படி இந்த அலெக்சாண்டர் ஸ்மித் என்னதான் பண்ணுறாரு, என்னதான் சொன்னார்ன்றத ஒரு சின்ன வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். I do have something to show you today. This picture was taken in the year 2118. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த அலெக்சாண்டர் ஸ்மித் வந்து 2118 இந்த எண்ணத்துக்கு வந்தேன், அந்த 2118 உலகம் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபோட்டோவும் காட்டுறாரு. சரி ஓகே, நம்ம வந்து இந்த 2021 கிடையாது, 2000 வந்து நிறைய சயின்டிஃபிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் வந்துச்சு, அதுலேயே நம்ம வந்து ஃப்யூச்சர் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃப்யூச்சரில் வேர்ல்டு இருக்குமானே யாருக்கும் தெரியாது. பட் இவர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்காரு, பட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அவர் அந்த வேர்ல்டை காட்டுறாரு. அந்த ஃபோட்டோ அந்த வேர்ல்டில் வந்து ஃபோட்டோ ஃபஸ்ட்டு கிளியராகவே தெரியல, அது ஒரு பிளர்ரான ஃபோட்டோவாக தான் இருக்குது. இப்போ இருக்க டெக்னாலஜியே வந்து நம்ம கண்ணை விட பவரான மெகா பிக்சல்ஸில் வந்து கேமரா வந்துச்சு. அப்போ அந்த 100 அப்புறம் எப்படிலாம் டெக்னாலஜி இருக்கும். பட் அவர் வந்து இப்போது கல்யாணத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து எப்படி பிரிண்ட் போடுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பேசிக்காகவே பார்த்திங்கன்னா இந்த டைம் ட்ராவலர்ஸ்லாம் முகத்தை மறைச்சி தான் வந்து வீடியோ போடுவாங்க, அந்த அப்பெக்ஸ் டிவிலே அப்படி தான் போடுவாங்க. பட் இவர் வந்து அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறாரு. அந்த ஃபேஸ் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கே தவிர ஃப்யூச்சரில் மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் ஏற்றுக்க முடியல. சரி என்ன தான் பர்பஸ், என்னத்துக்காக இங்கே இங்கே வந்திருக்கீங்க இப்போது அப்படின்னும்பொழுது, ஆஸ் யூஷுவல் நம்ம சயின்டிஃபிக் ஃபிலிம்ஸில் பார்க்குற மாதிரி உலகத்தை காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு. சரி ஓகே, எதுலேருந்து உலகத்தை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் 100 அப்புறம் அவர் வாழ்ந்துட்டுருக்க காலகட்டத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாகிடுமா உலகத்தில், ஆக்சிஜன்ஸே கம்மியாகிடுமா, அவர் வந்து 100 முன்னாடி சொல்லிட்டார், இப்போவே அப்படி தான் இருக்குது நிலமை. ஸோ இது ஒன்று சொன்னார். அப்புறம் குளோபல் வார்மிங்ஸ் அதிகமாகிடுமா, கடல் கொந்தளிப்பு அதிகமாகிடுமா, சுனாமி அதிகமாக வருமா, எல்லாமே இப்போயே நடந்துட்டு தான் இருக்குது, இவருமே புதுசாக சொல்கிறாரு. ஓகே பட் அதான் வேர்ல்டே மனுஷ இனமே வந்து ரொம்ப குறைஞ்சிருமா, மனுஷனோட ஆர்வ கோளாறுனால அவன் உருவாக்குற கம்ப்யூட்டர்ஸ் வந்து நாலு பின் உலகத்தை ரூல் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சரி ஓகே, இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்து சொல்லணுன்னு தான் எங்களுக்கு அவசியம் இல்லை, இதெல்லாம் இது வந்து அப்பெக்ஸ் டிவி கேட்கல நான் கேட்குறேன், ஃப்யூச்சர்லேருந்து வந்து சொல்லணும்னு தான் அவசியம் இல்லை, ஏன்னா எங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி டைம் ட்ராவல் பண்ணீங்க, மிஷின்ஸ் எல்லாம் உள்ளே வந்தீங்களா இல்லை குழா உள்ள பூந்து வந்தீங்களா, ஏன்னா நிறைய ஃபிலிமில் காட்டுவாங்க கிச்சனுக்கு அடியில் போயிட்டு சிங்க்குக்கு நம்ம ரிப்பேர் பண்ணுவோம் அப்படியே அந்த குழா உள்ள போயிட்டு வேறு வேர்ல்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தீங்களா, எப்படி வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ 1981 வந்து சிஐஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் வந்து ஒரு சீக்ரெட் டாப் சீக்ரெட் மிஷன் வந்து ஒன்று நடந்துட்டு இருந்துச்சான். அந்த மிஷன் வந்து இந்த மாதிரி டைம் ட்ராவலுக்கான ஒரு ரிசர்ச், அதில் வந்து ஒரு மெஷின் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ரிசர்ச் நடந்து தான், அதில் வந்து இவர் தான் வந்து அந்த சிஐஏக்கு ஹெட்டாக இருந்தாராம். ஸோ அந்த மிஷின் மூலிமா இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே ஃபைன் வரீங்க. 1981 அவர் அந்த சிஏக்கு ஹெட்டாக இருந்தால் அப்போயே கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 40 இருந்திருக்கணும்.
ஸோ அப்போ 40 ஏஜ்னால் இப்போ இன்னத்துக்கு அவர் உயிரோடு இப்போ 2021 அவர் உயிரோடு இருப்பாரான்றது டவுட்டு தான். அப்புறம் எப்படி அவர் வந்து 2118 இருந்தார், அங்கேருந்து இங்கே வந்தாருன்ற விஷயம் பெருசாக இடிக்குது. சரி ஓகே, அப்போயே அவர் டைம் ட்ராவலர் பண்ணி அந்த வருஷத்துக்கு போயிருக்கலாம், இல்லை மேபி நிறைய வருஷத்தை க்ராஸ் பண்ணியிருக்கலாம், ஏதாவது நம்ம நம்மளே ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே சரி, அந்த அப்பெக்ஸ் டிவி இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் ட்ராவல் இதெல்லாம் இருந்திருக்கு, நீங்கள் ஏன் வந்து லாட்ரி சீட்டு விளையாடிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு பேசிக்காக தெரியும் லாட்ரின்றது முன்னாடியே யார் வின் பண்ண போகிறா, எந்த நம்பர் வின் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த நம்பரே நம்ம சூஸ் பண்ணி எடுத்து எத்தனை கோடி வேணால் சம்பாதிக்கலாம், அது ஒரு லீகல் தான். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சிருக்கலாமே, ஏன் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது, எங்கள் சொந்த தேவைக்கு எதுக்குமே அந்த மெஷின் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அங்கேயே நமக்கு தெரிஞ்சிச்சு இது எப்படிப்பட்டதுன்னே தெரியல. ஏன்னா அந்தமாரி ஒரு மெஷின் கையில் கிடைக்கும் போது யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தான், என்ன வேணால் பண்ணலாம், உலகமே அவங்க கைக்குள்ளே தான் அப்படின்ற மாதிரி தான். பட் இவர் வந்து அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இவர் என்ன பண்ண போகிறான்றதே அவங்களுக்கு தெரியாது, பட் அப்பயுமே ரூல்ஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் இதெல்லாம் வந்து பண்ணுறாராம். சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து இன்டர்வியூ எடுக்கணும், இன்னும் ஒரு இது வந்து ஒரு அவசர அவசரமாட்ட இன்டர்வியூ, இன்னும் ஒரு பக்காவாக பப்ளிக்காக எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை நான் வந்து இங்கே யாருக்கும் தெரியாமல் தான் வந்தேன், 2118 அந்த நியூஸ் வந்து யாருக்கும் இங்கே சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூலு, அந்த ரூலை நான் பிரேக் பண்ணி தான் இங்கே வந்து உங்களுக்குலாம் சொல்கிறேன். சரி அந்த ரூலை பிரேக் பண்ண ஏன் மற்ற ரூல்லாம் பிரேக் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியல. ஸோ பேசிக்காக பர்சனலாக எனக்கு இந்த டைம் ட்ராவல் மேலெலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை, பட் நான் வந்து ஒரு சயின்ஸ் லவர், ஒரு சயின்டிஃபிக் மூவிஸ்லாம் அதிகமாக பார்ப்பேன், அதனால தானே என்னமோ தெரியல எனக்கு இது மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் டாபிக் நடத்தி இன்றைக்கி பேசினேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த மாதிரி இப்போ இது வந்து ஃபேக் அப்படின்ற விஷயம் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு, பட் ரியலிஸ்டிக்காக நம்பக்கூடிய சில விஷயம்லாம் இருக்குது, அந்தமாரி வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த அலெக்சாண்டர் ஸ்மித் பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட்டு இந்தமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.